ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா சினிமா அப்டேட்ஸோட வந்திருக்கிறது உங்கள் விஜய் கேஷ் ஸோ நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்லியோட இயக்கத்தில் இப்போ ரீசெண்டாக ஆன ஜவான் படத்தை பற்றின சில விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஏஆர் இருந்தே வந்து நம்ம அட்லி ஆட்டைய போட்டாராமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து இப்போ பரவிட்ருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிற ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அட்லேக்கே இருக்கக்கூடிய படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில படங்கள் தான் பண்ணியிருக்கேன் ஆனால் அதில் வந்து முக்கியமான ஒரு படமாக ஜவான் படம் மாதிரி இருக்குது ஏன்னா அதோடய வசூல் சும்மா தாறு மாறாக போயிட்டுருக்கு ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து எந்த படங்களோட கதையை வந்து இவர் வந்து காப்பி அடித்து படம் பண்ண போகிறார் அப்படின்னும் ஒரு பக்கம் வந்து நெட்டியசனங்கள்லாம் வந்து கலாய்ச்சிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இனி அடுத்ததாக என்ன தான் பண்ண போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் அதாவது நம்ம ஜவான் இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த படம் வந்து ஆல்ரெடி விஜயகாந்த் நடித்த பேரரசு படத்தோட காப்பி தான் ஜவான் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்போது ஜவான் திரைப்படம் ஏர் முருதாஸ் இயக்கத்தில் வெளியான ஒரு படத்தோட காட்சிகளை வ மையமாக வச்சு தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நெட்டிசன்கள் வந்து ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க இது என்னடா புது கதையாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க ஸோ கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் வெளியான மெமெண்டோ அப்படிங்கிற படத்தோட காப்பி தான் ஏஆர் முருதாஸ் இயக்குன கஜினி திரைப்படமே ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏஆர் முருதாஸ்லேருந்தே அட்லி அவர்கள் வந்து காப்பி அடிச்சிருக்காருப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது ஸோ நடிகர் விஜய் நடித்த கத்தி திரைப்படமும் பார்த்தீங்கன்னா நயன்தாராவோட அறம் படத்தை வந்து இயக்கிய கோபி நாராயணோட கதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு ஸோ இந்த நிலையில் ஏஆர் முருகாஸ் படத்தோட சீன்ஸ் எல்லாம் வந்து ஷாருக்கானோட ஜவான் படத்துக்காக அட்லி பயங்கரமாக காப்பி பண்ணியிருக்காருப்பா காப்பி அடிக்கிறதா அதுக்கு இப்படியே பச்சையாக காப்பி அடிக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு எல்லோரும் கேள்விப்பட்டு கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நீ அடுத்து என்னடா இவர் இப்படியே காப்பி அடிச்சிருந்தா என்றைக்கு தான் சுயமாக படம் எடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாகவே வந்து நம்ம அட்லியை சும்மாவே சொல்ல வேணாம் ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து எப்படியோ விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்த எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இவருக்கு வந்து ஹேஷ்டாக் போட்டு காபி கேட் அட்லி காபி கேட் அட்லி அப்படிங்கிற மாதிரியே வந்து இவரை ட்ரெண்ட் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் போய்ட்டுருக்கு ஸோ விஜயகாந்த் நடித்த பேரரசு படத்தோட காப்பியாக தான் இந்த படம் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆவலோடு எதிர்பார்த்து இருந்தாங்க ஆனால் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஏ ஆர் முதாஸ் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த ரமணா படத்தோட சீன்ஸையும் வந்து காப்பி எடுத்து வச்சிருக்கிறதாவும் சமூக வலைதளங்களில் ரொம்பவே ட்ரோல் பண்ணப்பட்டுருக்கு ஸோ இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் ட்ரோல் பண்ணுங்கள் ஆனால் படம் ஆல்ரெடி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோஸ் போயிடுச்சு இனிமேல் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து படக்குழுவெல்லாம் யோசிச்சுருக்கு இருக்காங்க ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் விமர்சனம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து காப்பி காப்பி காப்பின்னு சொல்லி ஆல்ரெடி இதுவரைக்கும் அட்லியோட எந்த படங்கள் வந்து இத்தனை படங்கள் வந்து காப்பி அடித்ததில்ல ஆனால் இந்த ஒரு படத்துக்காக இவ்வளோ படங்கள் காப்பி அடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்காங்க போல் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி படத்துக்கு மேலே வந்து காப்பி அடித்து வச்சுருக்காரு ஸோ அதில் எல்லா படத்தில் இருந்தும் அளவாக ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் சீனு எடுத்தாலே போதும் ஒரு படமே ரெடி ஆகிருமே அப்படிங்கிற அளவுக்கு வந்து பயங்கரமாக பங்கமாக ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கோலிவுட்லேருந்து ஹாலிவுட் வரைக்கும் ஏகப்பட்ட படங்களோட இன்ஸ்பிரேஷனல் அப்படின்னு சொல்லி தான் இயக்குனர் அட்லி வந்து ஜவான் படத்தை வந்து எடுத்துருக்கிறதாகவும் சொல்லப்பட்டுருக்கு ஸோ இப்படி வந்து ரசிகர்கள் வந்து தங்களோட கருத்துக்களை வந்து பதிவிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து அட்லி அவர்கள் எந்த மாதிரியான படங்கள் இயக்க போகிறாரு ஸோ அதோட இதே மாதிரி மறுபடியும் எல்லா படத்துக்கும் இனி வரப்போகிற படங்களுக்கும் காப்பி அடிக்க தான் போகிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ எப்படி இருந்தாலும் வழக்கம் போல் தன்னோட படத்தை டாப் டக்கராக ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக ஒரு விருந்தா வந்து கொடுக்குறதுல அட்லி வந்து மிக கில்லாடியான ஆள் அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ என்னதான் காப்பி அடித்தாலும் கூட படம் பாருங்கள் சும்மா செம்மையா ஓடிகிட்டுருக்கு இன்றைக்கி வரைக்குமே வந்து அறநூறு கோடிக்கு மேலே வசூல் எடுத்துருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டுருக்குது ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அட்லி அவர்கள் என்னதான் காப்பி அடிக்கட்டுமே ஆனால் அதுலேயும் வந்து சில விஷயங்களை வந்து மாற்றம் செஞ்சு ஸோ மக்களுக்கு எப்படி விரும்புவாங்களோ எப்படி கொடுத்தா நல்லா பார்ப்பாங்களோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொடுத்து அழகா மக்களை கவர்ந்துட்டு வராரு ஸோ இயக்குனர் அட்லியோட முந்தைய படம் படங்களுக்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி காப்பி கேட் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த ஜவான் படம் மிகப்பெரிய சாதனையை படைக்க போகுது அப்படிங்கிறல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிற நல்லாவே தெரியுது ஸோ அது மட்டும் இல்லை அட்டியவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் வரக்கான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க